வெல்கம் டு ஆட்ராஸ்டி உலகம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சொல்லுங்க சொல்லுங்க, IPL 2024 a quick recap. Yes. Yes. So, IPL ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. நம்ப முடியுதா இது 17வது சீசன்ரா? பூமர் பூமர் அங்கிள், அதான் பாருங்க 17 சீசன் போயிருச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. இல்ல நடுவில் வந்துட்டு 2 வருஷம் விளையாடல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 17 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல, ஜொயின்னு போயிடுச்சு. அது நான் எடிட்ல அப்படி பண்ணோம். சரி, பல கேப்டன்ஸ் மாறிட்டாங்க, பல ஜெர்சிஸ் மாறிடுச்சு. மாறாத ஒரே விஷயம் ஆர்சிபி தோக்குறது. மனசு கஷ்டப்படுவாங்கும் மும்பைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலைமையா? ஆமா, ஆண்ட பரம்பரை யாரு, மும்பையா சென்னையா இல்ல ரெண்டு பேருமே ஆண்டை பரம்பரையா? மும்பை தான் ஆண்டேஸ், அவனுக்கு தான் தொடர்ந்து ஜெயிச்சானுங்க. சோ அவங்க ஆண்டை பரம்பரை. அப்ப சென்னை என்னது? சென்னை வந்து ஆண்ட பரம்பரைலாம் கிடையாது, வந்துட்டு மும்பை கிட்ட அடி வாங்குற மும்பைனா தொத்துருவானுங்க. இப்ப லாஸ்ட் ஒரு 6 மேட்ச், லாஸ்ட் நடந்த 6-8 மட்டும்தான் 5 மேட்ச் சென்னை ஜெயிச்சிருக்கு. ஐபிஎல் 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் வந்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டனை மாத்தினது. கேட்டா கூலஸ்ட் கேப்டன் எவர். அம்மா யாரு? ஹர்திக் பாண்டியா. பார்த்தல ஆட்டிடியூட் அவ்வளவு வரும்போது வைப் பண்றாரா? குருணால் பாண்டியா என்ன, எங்க இருக்காங்க? எங்க இருக்கானே? எல்எஸ்ஜி நினைக்கிறேன்டா. அப்படி ஒரு டீம் இருக்கு தெரியுமா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இல்ல, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான், எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி நம்ம போது பொருள், அது எல்எஸ்டி. எல்எஸ்டி ஆ, சாரி. It was at this moment he knew he வளரிட்டா. மாபெரும் ஹைப் வந்து இந்த ஐபிஎல்க்கு இருந்ததுக்கு காரணம் வந்து தோனி, எம்எஸ் தோனி. சரி, எம்எஸ் தோனி, என் கல்யாணி, என் கல்யாணி. சென்னையில நம்ம தோனியை ஒரு வாட்டி கடைசியா பாக்கணும், வரவே மாட்டாரா சச்சின் டெண்டுல்கர் எல்லா மேட்சுக்கு வர்றது இல்லையா? நோடா, வெளியில போய் உட்காந்துட்டு இருக்கிறதும் சரி, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது வேற, அந்த ஹை ஆன் ஆக்டேன்ல ஒரு 6 அடிக்கிறதோ 4 அடிக்கிறதோ இல்ல கேப்டன்சி பண்றது கீப்பிங் பண்றது வேற. இல்ல 42 வயசு ஆயிடுச்சா, டெம்ப்ளேட் ஒன்று வச்சுக்கிறானுங்க. 38-year-old ஸ்ட்ராபெரி ஃபார்மர், 39-year-old ஸ்ட்ராபெரி ஃபார்மர், 40-year-old ஸ்ட்ராபெரி ஃபார்மர். என்ன இன்னும் புடிச்சு போகாம இருக்குது. Guys, நாங்க எதுக்கும் இந்த டீமுக்கும் பயாஸ்டா இருக்கும் நினைச்சுக்காதீங்க. You first think we are still in 2020. 2017 கேட்ட உடனே இட்ஸ் 3 years பேக்னு தோணுது. இட்ஸ் 7 years பேக் டா. யூஸ்வலா என்ன நடக்கும்னா, ஸ்டேடியம்க்கு வெளியே வந்துட்டு டிக்கெட் விற்பாங்க, நிறைய காசுக்கு விற்பாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக சில பார்ட்டி மார்க்கெல்லாம் வந்து இந்தியா மேட்ச் ஆட போதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதை வெளியில கொண்டு போய் பிளாக்ல விற்பாங்க. லாஸ்ட் இயர்ஸ் நடந்துச்சு. போலீஸ் வந்து நம்ம மாண்புமிகு மஞ்சள் சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சாங்க. சொல்லாது மஞ்சள் பாய்ஸ் சொல்லுவாங்க, மஞ்சள் பாய்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக தான் ஆன்லைன்ல டிக்கெட் சேல்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இந்த தடவை. அதுலயும் பல குளறுபடி ஓபன் ஆகுது. கியூல நின்னோம்னா நம்ம நேம் வந்து ரொம்ப நம்பர் கழிச்சு போதாமா, எனக்கு தெரியாது. பேசிக்கிட்டாங்க, நானும் கியூல இருந்தேன். 236,391 ஆன்லைன் ஸ்கேம்ஸ் ரிலேட் ஆகுது. சிலர்லாம் ஒரு 5 டிக்கெட் வந்து பெர் ஹெட் 20,000 கொடுத்து 1 lakh rupees கொடுத்து வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டேடியம் போனீங்கன்னா அது வந்து இட்ஸ் ஃபேக் டிக்கெட்ஸ்னு சொல்லிடுறாங்க, 1 lakh loss. இன்னும் சில தற்குறித்தனமான பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம 64,000 ரூபாய் கொடுத்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. தோனியை பார்க்கணும்டா, லாஸ்ட் சீசன்ற தோனி. இல்லை இல்லை, ஒரு ஹைப்புக்கும் ஒரு ஃபேன் கிரேஸ் வேற. பட் உன்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியணும்னு இருக்குல்ல. தலைக்கு முந்தினது தான் தர்மம். அது எல்லா இடத்துலயும் என்னடா அது, அதெல்லாம் ட்ரெண்ட். இப்போ ஐபோன் வச்சிருக்கிறவங்க, வாட்ச் வச்சிருக்கிறவங்கலாம் இட்ஸ் 2 loud 4 year 2, அதெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுலாம் டாபிக்லயே போய் பத்திரிக்கை முடிஞ்சிச்சா. திஸ் இஸ் அ பாட்காஸ்ட் அபவுட் ஐபிஎல், தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஐபிஎல் 2024. இல்லை கொஞ்சம் டிலேவா வரும், பிளஸ் பாட்காஸ்ட்னு சொல்றோம். என்ன இப்படி ஒரு மைக் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம், அந்த மைக்கு காணோம்.
ஹெட்ஃபோன்ஸ் காணும், ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி பார்த்து பேசிட்டு இருப்பாங்களே அந்த செட்டப் இல்லையே நீங்க கேட்கலாம். அது வந்துட்டு இருக்கு, ஆர்டர் பண்ணிட்டோம், வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இப்படி உட்காந்து பாட்காஸ்ட் பண்றோம். நீ சொல்லாத நடத்துங்கடா. குஜராத்ல இருந்து நம்ம ஹார்திக் வந்தாருல, அங்க வந்து நம்ம கில்லு குடுத்துட்டாங்க. கில்லு வந்தா நல்ல கேப்டன், மருமகன் ஆகிச்சு, நல்ல வளரும் பிளேயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மருமகன் சொன்ன சாரா டெண்டுல்கர் The biggest buy of IPL 2024 Mitchell Stark. அப்படியா? சாரி, ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பை ஆஃப் ஐபிஎல் 2024 வந்து பேட் கமிங்ஸ். யார் வாங்கினது? வந்துட்டு நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரிஷப் பண்ட் நல்லா 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 மச்சியும் 2020 வேர்ல்ட் கப்புக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனோட பிளேஸ் ரீஃபில் பண்ண போறது யாரும் தெரியல. பண்டா, கே எல் ராவலா, சஞ்சு சாம்சனா, டிகேவா, டிகே வா, டிகே அப்புறம் ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. என்ன பண்ண தெரியல, ரீல்ஸ்ல பார்த்தேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு நம்ம சூரியகுமார் யாதவ் பண்ணல. என்ன ஸ்ரேயாஸ், ஸ்ரேயாஸ் ஐயர் பண்றாரு. என்னடா சொல்றே, நீ என்ன சொல்றே? பண்ணலன்னு சொன்னேன். ஸ்ரேயாஸ் ஐயர் பண்றாரு. வேற என்ன டீம்? ரெண்டு டீம் இருக்கு. யார் எந்த டீம்? ஆர்சிபி வந்துட்டு ஃபேஃப் மாறவே இல்ல. ஆர்சிபி வந்து ஃபேஃப் டூப்ளிசிஸ் பண்றாரு. விராட் கோலி வந்து ஆஸ் யூஷுவல் அவர் ரன்ஸ் அடிச்சுட்டு ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு தூரமானு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பஞ்சாப் போங்கடான்ட்டு. பஞ்சாபுக்கு தவான், அவள் தான் தவான் தானே கேப்டன். பஞ்சாபுக்கு தான்டா கே எல் ராகுல். ஏய் எல்எஸ்டி டா கே எல் ராகுல். லக்னோவுக்கு? ஆமா பஞ்சாபுக்கு. என்னடா கிரிக்கெட் பாக்கற நீ? நான் பாக்குறேன், யார் சொன்னா? சோக்கர்ஸ் அது மட்டும் ஜோக்கர்ஸ்ன்ற பாவம்டா. ஆர்சிபி ஃபேன் கிடையாது, ஆனா அந்த பாவமா இருக்கு எனக்கு. ஜெயில் படிஸ், அப்புறம் அம்பையர் படிஸ், ஜோக்கர்ஸ். ஜெயில் படிஸ் சொல்லாதரா. அப்புறம் பரோல் கைஸ், ஃபிக்ஸர்ஸ், ஃபிக்ஸர்ஸ் சார். அடி வாங்க, எல்லா சைடு அடி வாங்க. எல்லா சைடு வேற எதுவும் பேசணுமா? ஏன் போதும். ஐபிஎல் டீமோட ஓனர்ஸ், கோச், பேட்ஸ்மேன், பவுலர் எல்லாம் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ இதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள் தான் ஐபிஎல்லோட கேமராமேன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். யாரை காட்டணும் காட்டக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கிறத கேமராமேன்ஸும் இந்த டைரக்டர்ஸும் தான். அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றிகள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ஓனர்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பிரீத்தி சிந்தா அண்ட் காவியா மாறன், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் த ஸ்டேடியம் அண்ட் சப்போர்ட்டிங் யுவர் ஃபேன்ஸ். இன்னொரு ஐபிஎல் பாட்காஸ்ட்ல உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை நான் உங்கள் கரண், நான் உங்கள் தீபக், சைனிங் ஆஃப் ஃப்ரம் அட்ராசிட்டி உலகம். டடா பாபா. அட்ராசிட்டி உலகம் இலுமு நட்டிடாது, ஏடாது. கோலி செஞ்சுரி பார்த்துட்டு ஹாப்பி. கேப்டன்சி கொடுத்தாதான் வருவேன் சொல்லிட்டாராமா ரிக் பாண்டியா? அது அப்படி இல்லைங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயத்த, கான்ட்ரவர்சியல்ன்றது கரெக்டா? கரெக்டா. 4 வருஷம் கொரோனாலே ஐபிஎல் போச்சு.
இன்னும் வந்துட்டு ரெண்டு வருஷம் இல்ல நாலு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் விளையாடவே இல்லையாப்பா ஐபிஎல். அது வேற வருஷம் ரெண்டு வருஷம் எமோஷனல் டேமேஜ். வி ஹேவ் டு இங்கிலீஷ்ல பேசலாம். ஏய் டைம் அப்டா இங்க பாடுறா இங்க ஒருத்தருக்கு சத்தம் முடிக்கல சத்தமா பேசாதீங்க. ஐயோ டாபிக்லயே போய் பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சுடா. அவர் சோஃபால உட்காந்துட்டு காசு பாரு. அது என்ன இந்த படம் வந்துச்சு அவர் கிரிக்கெட் படம். பெரியவங்க சொன்னா தெய்வ தெய்வம் சொன்னது குழந்தை வாக்கு தான் தெய்வ வாக்கு. அவங்க குழந்தை இல்லையா சாரி மிச வச்ச குழந்தையவா முதல் முறையா கேமரா பார்த்து ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பாட்காஸ்ட் பண்ற கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான் இவருக்கு இதான் வேலை.